ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள். மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் தற்பொழுது காலை முதலே மழை தீவிரம் அதிகரித்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழக கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் மழை தீவிரம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. கடலோர மற்றும் டெல்டாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகும். குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகனமழை என்பது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் அதிகனமழை என்பது பதிவாகும். குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை மேலும் தீவிரமாக வாய்ப்புகள் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.